ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்க்குறது பட்ஜிஸ் ப்ரீடர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பட்ஜிஸ் எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பட்ஜிஸ் வந்து நீங்க எங்க வாங்கினா உங்களோட ப்ரீடிங்கான ரிசல்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் பட்ஜிஸ் வாங்கி ப்ரீடிங்க்கு விடலான்னு இருந்தீங்கன்னா நீங்க அக்வாரியம்ல வாங்காதீங்க, அதே மாதிரி பெட் ஷாப்லயும் வாங்காதீங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கை பார்த்து ரொம்பவே பயந்துருக்கும். பெட் ஷாப்பில் அக்வாரியமில் அவங்க கையில் பிடிச்சி போகிறதுனால அதை கை பார்த்து ரொம்பவே பயந்துருக்கும். பட்ஜிஸை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறப்போ அது கை பார்த்து ரொம்பவே பயப்படும். அதனால அது ப்ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவே நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கினா இதே மாதிரி ரிசல்ட் தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் ப்ரீடர்கிட்ட வாங்கினா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீடர்கிட்ட வாங்குறதுனால அவங்கக்கிட்டே ப்ரீடாக இருக்கும். அதனால் அது கையெல்லாம் பார்த்து பயப்படாது, அவங்க பிடிக்கவும் மாட்டாங்க. அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குறது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட்ஜிஸை எப்படி பேர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ப்ரீடர்கிட்ட வாங்கினீங்க, இல்லை அக்வாரியமில் வாங்குறீங்க, இல்லை பெட் ஷாப்பில் வாங்குறீங்கன்னா, நீங்கள் பேராக வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக ப்ரீட் ஆகிடும். அதுவே பேராகாத பட்ஜிஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி ஒரு ஃபீமேல்கிட்ட அது பேர் ஆகிட்டு இருக்கும். திருப்பியும் அதுக்கிட்ட பிரிக்கிறதுனால அது வந்து பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் பட்ஜிஸ் வாங்கிட்டீங்க, பட்ஜிஸ் பேர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பார்க்கணுமானா, பட்ஜிஸ் கேஜ், அது கேஜ் ப்ரீடிங் கேஜுன்னு தனியாக இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பட்ஜிஸ் கேஜ் செட்டப் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. பட்ஜிஸோட ப்ரீடிங் கேஜ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் பட்ஜிஸ் எப்போவுமே ஹாரிசென்டலாக தான் பறக்கும், அது எப்போவுமே வெர்டிக்கலாக பறக்காது. அதனால் உங்கள் பட்ஜிஸோட கேஜ் வந்து பிரெத்து வந்து 4 feet இருந்தால், அதோட லென்த்து வந்து 3 feet இருக்கணும். அதுதான் ப்ரீடிங்கான பர்ஃபெக்டான கேஜு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்ஜிஸ்க்கு எப்போவுமே ஹெல்த்தி ஃபுட்ஸாகவே தரணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஃபார் பட்ஜிஸ்ன்னு சொல்லிட்டு. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. பட்ஜிஸ் ப்ரீடிங் டைமில் வந்து நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸாகவே தரணும். இல்லைன்னா உங்கள் பட்ஜிஸ் வந்து ப்ரீட் ஆகிட்டு சிக்ஸ் எல்லாம் வரப்போ அது சிக்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸாகவே தாங்க. கொத்தமல்லி தாங்க, க்ரீன் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக தரணும், மிக்ஸ் சீட்ஸ் தரணும், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பட்ஜிஸ் கேஜ் வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுட்டு இருக்கணும். டெய்லி ஒன்ஸ் பேப்பர் ட்ரே க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லையானா வீக்லி ஒன்ஸ்னா உங்கள் ட்ரே இல்லைன்னா பேப்பர் க்ளீன் பண்ணுறங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்ஜிஸு எக்கு லே பண்ணிட்டு அப்புறமா சிக்ஸ் வர டைமில் அந்த பேப்பர் க்ளீனாக இல்லையானா அதில் தினவோட பொட்டெல்லாம் இருக்கும், அப்போ எறும்பெல்லாம் வந்து அதை சாப்பிட்டு இருக்கும். அந்த டைமில் உங்கள் பட்ஜிஸோட சிக்ஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு எறும்பெல்லாம் உங்கள் பட்ஜிஸ் ஸ்பாட்குள்ளே வந்துடும். அதனால் உங்களோட பேப்பர் நட்ரி எப்பவுமே க்ளீனாகவே வச்சுட்டுருங்க. இப்போ உங்கள் பட்ஜிஸ்லாம் ப்ரீட் ஆகிடுச்சு, இப்போது எக்கு லே பண்ண போது அதுக்கு நீங்கள் பாட் வைக்கணும், கண்டிப்பாக பாட் வைக்கணும். நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து பாட்டு தான், ஏன்னா ப்ரீடிங் பாக்ஸ் வந்து அதுக்கு சூட்டாக இருக்காது, நேச்சர் ஃபீலிங் தராது, கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகமாகும் ப்ரீடிங் பாக்ஸு. அதே நீங்கள் பாட்டில் கொஞ்சமாக மணல் வச்சுட்டு அது நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு நேச்சர் ஃபீலிங் கலகும். ஏன் மணல் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து அப்படி இப்படி மூவ் ஆனால் அது வந்து கரெக்டாக ஹேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மணல் மேலே வச்சிங்கன்னா எக்கு வந்து ஒரே இடத்துல மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து சிக்ஸ் எல்லாம் பொறிஞ்சி வந்துச்சுன்னா அதோட வேஸ்டேஜ் எல்லாம் அதிகமாக பண்ணும், சிக்ஸ் வந்து அதிலே இருக்கிறதுனால டிசீஸ்லாம் வரும். அதே நீங்கள் மணல் வச்சு பார்த்தீங்கன்னா அதை ஈரப்பதெல்லாம் மணல் வந்து உறிஞ்சிக்கும். அதனால நீங்கள் பாட்டில் மணல் போட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை தருவேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் அந்த ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது.